ஆண்டவரும் மீட்பரும் உழவர் அச்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். யாத்திராகமம் 32 அதிகாரத்தின் கேள்வி பதில்கள். கேள்வி எண் 1. மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதித்ததால் தங்களுக்கு எதை உண்டு பண்ண வேண்டும் என்று ஜனங்கள் ஆரோனிடம் கோரினார்கள். விடை: தங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை உண்டு பண்ண வேண்டும் என்று ஜனங்கள் ஆரோனிடம் கோரினார்கள். கேள்வி எண் 2. ஆரோன் எதை கொண்டு வரும்படி ஜனங்களிடம் கோரினான்? விடை: ஆரோன் காதுகளில் இருக்கிற பொன் அணிகளை கொண்டு வரும்படி கோரினான். கேள்வி எண் 3. ஆரோன் பொன்னை வாங்கி சிற்ப கருவியினால் கருப்பிடித்து எதை வார்த்தான்? விடை: ஆரோன் பொன்னை வாங்கி சிற்ப கருவியினால் கருப்பிடித்து ஒரு கன்று குட்டியை வார்ப்பித்தான். கேள்வி எண் 4. இஸ்ரவேலர் கன்று குட்டிக்கு பலியிட்டு கூறியது என்ன? விடை: இஸ்ரவேலர்கள் கன்று குட்டி எங்களை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த தெய்வம் என்றார்கள். கேள்வி எண் 5. ஆரோன் பொன் கன்று குட்டிக்கு முன்பாக பலிபீடம் கட்டி நாளைக்கு டேஸ் என்று கூறினான். உடை: நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினான். கேள்வி எண் 6. இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், யார் இவர்கள்? விடை: வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். கேள்வி எண் 7. கர்த்தர் யாரை அழித்து போடுவேன் என்றார்? விடை: கர்த்தர் இஸ்ரவேலரை அழித்து போடுவேன் என்றார். கேள்வி எண் 8. இஸ்ரவேலுக்காக கெஞ்சி பிரார்த்தித்தேன், நான் யார்? விடை: இஸ்ரவேலுக்காக கெஞ்சி பிரார்த்தித்தது மோசே. கேள்வி எண் 9. கர்த்தர் செய்ய நினைத்த எதை இஸ்ரவேலுக்கு செய்யவில்லை? விடை: கர்த்தர் இஸ்ரவேலுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யவில்லை. கேள்வி எண் 10. தேவன் மோசேயிடம் கொடுத்த இருபக்கமும் எழுதப்பட்ட சாட்சி பலகைகள் யாரால் செய்யப்பட்டும் எழுதப்பட்டும் இருந்தது? விடை: தேவன் மோசேயிடம் கொடுத்த இருபக்கமும் எழுதப்பட்ட சாட்சி பலகைகள் தேவனால் செய்யப்பட்டும் எழுதப்பட்டதுமாயிருந்தது. கேள்வி எண் 11. கன்று குட்டியையும் ஜனங்களின் நடனத்தையும் கண்டபோது மோசே கோபம் மூண்டு என்ன செய்தான்? விடை: கன்று குட்டியையும் ஜனங்களின் நடனத்தையும் கண்டபோது மோசே கோபம் மூண்டு சாட்சிய பலகைகளை மலையின் அடியில் எரிந்து உடைத்து போட்டார். கேள்வி எண் 12. மோசே எதை சுட்டரித்து பொடியாக அரைத்து தண்ணீரின் மேல் தூவி ஜனங்கள் குடிக்கும்படி செய்தார்? விடை: மோசே கன்று குட்டியை சுட்டரித்து பொடியாக அரைத்து தண்ணீரின் மேல் தூவி ஜனங்கள் குடிக்கும்படி செய்தார். கேள்வி எண் 13. ஆரோன் ஜனங்கள் மேல் எதை சுமத்தியதாக மோசே கூறுகிறார்? விடை: ஆரோன் ஜனங்கள் மேல் பெரும் பாதகத்தை சுமத்தியதாக மோசே கூறுகிறார். கேள்வி எண் 14. ஜனங்கள் தங்கள் பகைவருக்குள் அவமானப்படத்தக்கதாய் ஆரோன் அவர்களை என்ன செய்திருந்தான்? விடை: ஆரோன் ஜனங்களை நிர்வாணமாக்கியிருந்தான். கேள்வி எண் 15. கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார் என்று மோசே கேட்டவுடனே அவனிடம் கூடி வந்தேன், நான் யார்? விடை: கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார் என்று கேட்டவுடனே கூடி வந்தவர்கள் லேவியின் புத்திரர். கேள்வி எண் 16. கர்த்தருடைய கட்டளைப்படி கொல்லப்பட்டவர்கள் எத்தனை பேர்? விடை:
கர்த்தருடைய கட்டளைப்படி கொல்லப்பட்டவர்கள் 3000 பேர். கேள்வி எண் 17. ஜனங்களின் பாவத்தை கர்த்தர் மன்னிக்காவிட்டால் தன் பெயரை எதிலிருந்து கிறுக்கி போட மோசே கர்த்தரிடம் கோரினார். தேவனுடைய புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடும்படி மோசே கூறினார். கேள்வி எண் 18. யாருடைய பெயரை கர்த்தருடைய புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன் என்று கர்த்தர் கூறுகிறார். விடை கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவர்களின் பெயரை கர்த்தருடைய புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கேள்வி எண் 19. எதை செய்வித்ததின் நிமித்தம் கர்த்தர் ஜனங்களை உபாதித்தார்? விடை கன்றுக்குட்டியை செய்வித்ததன் நிமித்தம் கர்த்தர் ஜனங்களை உபாதித்தார். யாத்திராகமம் 32 அதிகாரத்தின் கேள்வி பதில்கள் தொகுப்பாக அந்த வீடியோ அமைந்துள்ளது. யாத்திராகமம் 32 அதிகாரத்தை ஒருமுறை வாசித்த பிறகு அந்த வீடியோவை பார்ப்பீர்கள் என்றால் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மேலும் யாத்திராகமம் புஸ்தகத்தில் உள்ள மற்ற அனைத்து அதிகாரங்களுக்கும் கேள்வி பதில்கள் தேவைப்படுவோர் ஸ்கிரீனில் தெரியுற பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற அநேக கிறிஸ்தவ பயனுள்ள தகவலை அறிந்து கொள்ள ஜீசஸ் நாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.